ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்மளோட சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுற மெசேஜஸை ரொம்பவே சீக்ரெட்டாக ஒரு மோஸ் கோட் விதத்தில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மறக்காம பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரியான ஒரு ட்ரிக்கை தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். அதாவது நாம மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுற மெசேஜஸை நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்கள தவிர வேறு யாருமே அந்த மெசேஜஸ் பார்த்துக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அந்த மெசேஜ் வந்து ஒரு மோஸ் கோட் விதத்தில் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாஸ்க் கோட் விடத்தில் தான் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். பட் இந்த வீடியோவில் வந்து அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம அந்த மெசேஜை வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் சென்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஆப் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு கீபோர்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆப்போ இல்லை கீபோர்டை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த குறிப்பிட்ட கீபோர்டு வந்து நம்மளோட மொபைலில் இருக்கிற மாதிரியே நம்ம யாருக்கு அந்த சீக்ரெட் மெசேஜ் சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட மொபைலில் இருந்தால் மட்டுமே அந்த சீக்ரெட் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத அவங்களால ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது வீடியோ மறக்காமல் கடைசி எழுதி பாருங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உடனே கூட கிடைச்சிரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தோன்னே இந்த கீபோர்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல்த் டெப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விட்ச் டு ஹெல்ப் ஸ்டெப் இன்புட் மெத்தட் அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் இன்புட் மெத்தடில் வந்து உங்களோட கீபோர்டு வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வச்சுக்கிறதுனா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கீபோர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுற மெசேஜ் எப்படி லாக் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மற்றவங்க கூட சேர் பண்ணுறது அது ஒரு ஆப்க்குள்ளே வந்து போயிடுவோம். இப்போ இங்கே உதாரணத்துக்காக நான் வந்து வாட்ஸ்அப்பில் போகிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜஸ்ட் அந்த டைப் மெசேஜ் அப்படிங்கிற இருக்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நம்மளோட நார்மல் கீபோர்டு இருக்க மாதிரி தான் இந்த கீபோர்டு வந்து ஷோ ஆகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மேலே லாக் ஐக்கானோ அன்லாக் ஐக்கான் மாதிரியான ஒரு ப்ளூ கலர் ஐக்கான்ஸ் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மெசேஜ் லாக் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இங்கே உதாரணத்துக்காக நான் வந்து ஹாய் அவாயோ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மெசேஜ் டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக வந்து டைப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட மெசேஜை ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்க அந்த லாக் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேறு எழுத்துக்களுக்கு வந்து நம்மளோட அந்த மெசேஜ் வந்து என்கிரிப்ட் ஆயிரும், அதாவது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்ட் பண்ண மெசேஜ் என்ன அப்படிங்கிறத மற்றவங்களால் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ இந்த மெசேஜ் வந்து இப்போ நாம் சென்ட் பண்ணலாம். ஸோ சென்ட் பண்ணதுமே சென்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அந்த ஒரிஜினல் மெசேஜ் வந்து சென்ட் ஆகாது. இந்த மாதிரி நமக்கு வந்து என்கிரிப்டான அந்த வேறு கன்வெர்ட்டான லெட்டர்ஸ் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் என்ன மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து யாராலுமே ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட மொபைலில் இந்த ஆப் இருந்தால் மட்டுமே இதில் உள்ள இருக்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மெசேஜ் எப்படி பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த மெசேஜஸ் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த கீபோர்டு வந்து அந்த குறிப்பிட்ட மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து அந்த ஒரிஜினல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிரும். ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாம் யாருக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ண விரும்புகிறோமோ அவங்களுக்கு மட்டும் அந்த குறிப்பிட்ட மெசேஜ் வந்து போய் சேரக்கூடிய மாதிரி இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நாம் லாக் பண்ணி அனுப்பிக்க முடியும். ஸோ அவங்க அந்த கீபோர்டை யூஸ் பண்ண அவங்களும் அந்த கீபோர்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அனுப்பின அந்த சீக்ரெட் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத வேறு யாருக்குமே தெரியாமல் அவங்க மட்டும் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நாம ஒரு கீபோர்டை யூஸ் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுற மெசேஜ் எப்படி ரொம்ப சீக்கிரட்டாக சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கட்டாயம் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. அப்படி நீங்கள் யாருக்கு சீக்ரெட் மெசேஜ் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க கூட ஒரு சீக்ரெட் மெசேஜ் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட மொபைலையும் இந்த ஆப் இருந்தால் மட்டுமே நீங்கள் அனுப்பின சீக்ரெட் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத அவங்களோட ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ மறக்காமல் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கூட எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கூட கிடைச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.